கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, இந்த சொட்டை தலையில முடி வளருக்காக டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இன்ஸ்டால சொல்லிட்டே இருந்தீங்க இந்த சொட்டை தலையில முடி வளருக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நீங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப கண்டிப்பா எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு, ஏன்னா இவ்வளவு நாள் எனக்கு முடிய வளராதுன்ட்டு இருந்தேன். நீங்க சொல்ற டிப்ஸ் எல்லாம் கேக்குறப்ப எனக்கும் முடி வளருங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா முடிங்கிறது வளரும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த ட்ரெஸ் போடுறப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஃபீலிங்கா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த முடியில இருந்து இந்த அளவுக்கு எனக்கு க்ரோத் ஆயிருக்கா, அந்த மாதிரி ஃபேஸ்ல பார்க்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும், வெளியே போக பிடிக்காது, எந்த ஒரு ஹேர் ஸ்டைலுமே பண்ண முடியாது, நீங்க ஃபீல் பண்ற மாதிரிதான் சரியா பூ கூட வைக்க முடியாது. அந்த மாதிரி இருந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஸோ எனக்கு வளர்ந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கும் வளரும். ஸோ உங்களுக்கு வந்து எதனால ஹேர் ஃபால் ஆகுது, இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து டே டு டே நம்ம ஹேர் க்ரோத்துக்காக என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள பொறுப்பு நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணிருங்க. இன்ஸ்டால மெசேஜ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டர் எனக்கு ஹேர்ங்கிறது அதிகமா க்ரோத் ஆகலைனாலும் பரவாயில்ல, முன்னாடி இருக்க அந்த ஃபோர்ஹெட்ல மட்டும் நிறைய ஹேர் க்ரோத் இருந்துச்சுனாவே போதும், என்னால சரியா எங்கேயும் வெளியே போகவே முடியல, எங்கேயாவது வெளியே போகணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாராவது நம்ம ஹேரை பத்தி கேட்டு கிண்டல் பண்ணிருவாங்களான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டேதான் இருக்கு. என்னால எந்த ஒரு இடத்துலயும் கான்பிடண்டா நின்று பேசவே முடியல, என்னோட டோட்டல் ஹாப்பினஸே போன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு 2 மந்த்லயே ஹேர் க்ரோத் பண்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். ஸோ 2 மந்த்லயே உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் இங்க க்ரோத் ஆகும். ஸோ ஹேர் நினைச்சு ஃபீலே பண்ணாதீங்க, 2 மந்த்ல சீக்கிரமா க்ரோத் பண்ணிடலாம். ஒவ்வொரு டைம் நீங்க பிறர் பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஃபீலிங்கிறது இருக்கதா செய்யும். அப்ப சொல்லிக்காம உங்களை பார்த்து 2 மந்த் தான் இந்த ஹேர், அதுக்கப்புறமா கண்டிப்பா நமக்கு பழைய மாதிரி மறுபடியும் முடி வளர்ந்ததுன்னு சொல்லிருங்க. விழுந்த முடி மறுபடியும் நம்ம ரீக்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ ஹேரை பத்தி நினைச்சு கவலையே வேண்டாம், இதே கான்பிடென்ட்டோட வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் டே டு டே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டுங்கிறது 2 மந்த்லயே தெரியும். இப்போ நம்ம ஹேர்க்காக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ல என்னென்னு சொல்லிடுறேன். நான் பண்ண மிஸ்டேக்ஸ் நீங்களும் இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இப்போ சொல்றேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், 2 மந்த் என் கூட சேர்ந்து இந்த ஹேர் க்ரோத் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொட்டை தலையில கூட முடி வளர்ந்துரும்ட்டு. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 டேஸ்லயே முடி வளர்ந்துரும், இந்த ஒரு ஹேர் ஸ்டம் ஹேர் பேக் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு 2 வீக்ஸ்லயே ஹேர் க்ரோத் ஆயிரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப என்ன தோணும் உங்களுக்கு, இது 2 மந்தா, யோ இது 2 வீக்ஸே இருக்கே, ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணி நம்ம சீக்கிரமா க்ரோத் பண்ணிக்கலாம்னு தோணும். கண்டிப்பா நம்ம முடிங்கிறது மந்த்லி 1 இன்ச் தாங்க வளரும், அதுக்கு மேல எல்லாம் நமக்கு வளராது. ஸோ 2 மந்த் ஆகணும் நமக்கு முடியுங்க, அது நல்லா வளர்றதுக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்ற ஹேர் பேக் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ண போறேன் என்னாகும் பாத்தீங்கன்னா, முடிங்கிறது வளராது, அதுவே ஒரு பேஷண்ட் மாதிரிதான், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே எடுத்துட்டு வரணும். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஹேர் பேக்கையும் ஸ்கேல்ப்ல போட்டீங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாமே தாங்காம ஹேருங்கிறது வளராம அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிதான் நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே கேட்பேன், ஹேர்க்கு என்ன பண்றது, எனக்கு ரொம்ப தின் ஆயிடுச்சு, ஹேர் எல்லாமே கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஹேர் பத்தி ஏதோ நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு யாராவது ஒருத்தர் மேல கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா அவங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால்ங்கிறது இருக்கும், ஹேரும் மறுபடியும் ரீக்ரோத் பண்றது ரொம்பவே டிலே ஆகும். என் மேல கான்பிடென்ட் இருந்துச்சுன்னா என் கூட சேர்ந்து 2 மந்த் ஹேர் க்ரோத் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வீக்லி ட்வைஸ் நான் உங்களுக்கு வந்து இந்த பால்னஸ்க்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். இப்போ இருக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கு, அந்த இடத்துல வந்து நல்லாவே ஹேர் க்ளோஸ் ஆயிட்டு. ஸோ இங்க மட்டுமே எல்லாத்துக்கும் பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் மோஸ்ட்லி இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சொட்ட தெரியும், எனக்குமே இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ லைட்டா தெரியுது உங்களுக்கு முடிங்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க, குட்டி குட்டியா அப்படியே நிறைய நியூ ஹேர் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேர்ங்கிறது கண்டிப்பா க்ரோத் ஆகும். எனக்கு அப்படியே நீங்க ஒரு சில சொல்றீங்க, சிஸ்டர் எனக்கு முழுக்கன ஆயிடுச்சு, அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷைனிங்கா இருக்கு, மொட்டை அடிச்ச ஒரு சிலருக்கு முள்ளு முள்ளு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, எனக்கு அந்த மாதிரி இல்லையே, எனக்கு ஹேர் வளர்றதுக்கான இடமே இல்லையே, எனக்கு அப்படியே ரொம்ப ஷைனிங் ஆயிடுச்சு, அந்த இடமே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னீங்க. பட் எப்படி இருந்தாலுமே ஹேருங்க க்ரோத் ஆயிரும், எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ இப்ப நிறைய ஹேர் வளர்ந்துருச்சு, இப்பவும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற போட்டோவும் அனுப்புங்க,
டூ மந்த் கழிச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குங்கிறதையும் அனுப்புங்க. உங்க ஹேர் க்ரோத் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு பாக்குறக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ இப்பதான் நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்க வீடியோ போய் பாருங்க. சோ பால்னஸ்க்கான டிப்ஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன், அது கூட சேர்ந்து இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. டைரக்டா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க, அதுதான் ஃபர்ஸ்ட். சோ செகண்ட் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணாதான் ஹேரை வந்து நல்லா திக்காக க்ரோத்தாக வளர்க்க முடியும். இந்த ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் டேண்ட்ரஃப் இந்த மாதிரிலாம் ஸ்கேல்ப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணணும். ஸோ கியூர் பண்ணிட்டு ஹேரை நல்லா ரீக்ரோத் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பொடுகு பிரச்சனை தாங்க இருக்கு, எனக்குமே இருந்துச்சு. ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ண ஷாம்பு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இப்போ நான் உங்களுக்கு சைட்ல மென்ஷன் பண்ணுறேன். அந்த மூணு ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணியே தாங்கணும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணாதான் நமக்கு பொடுகுங்கிறது ஓரளவாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். பொடுகுங்கிறது ஒரே வாஷ்லேயே எல்லாம் போயிடாது, நமக்கு டே பை டே இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அண்ட் ஹேர் ஃபாலையும் நல்லா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ஃபால் மட்டுமே கிடையாதுங்க, இந்த பொடுகு பிரச்சனை இருந்தால் ஹேர் ஃபால் மட்டும் இருந்துட்டே இருக்காது, நமக்கு கிரே ஹேர் ப்ராப்ளமும் சீக்கிரமாக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பே வந்து பார்த்தோம்னா ரொம்ப இச்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம இப்படி சொல்லிறப்போ அப்படியே ரூட்ஸோட ஹேரே வந்துடும். அந்த அளவுக்கு பொடுகு பிரச்சனை வந்து நம்ம ஹேர் எல்லாமே ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொடுகை வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் மோஸ்ட் காமன் ரீசன் நம்ம ஸ்கேல்ப்ல வந்து சீக்கிரமாக சொட்டை விழுகிறதுக்கு. ஒவ்வொரு ஷாம்பும் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கும், உங்களால எது வாங்க முடியுமோ அது வாங்கிக்கோங்க. இதை வந்து ஆன்லைன்ல அங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, ஏன்னா எக்ஸ்பைரி டேட் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுத்து மறுபடியும் வாங்கி அதெல்லாம் வேணாம். நீங்க டைரக்டா மெடிக்கல் ஷாப் போனீங்கன்னா அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ நியூ ஃபோர்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, நியூ ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. உங்களுக்கு கிடைச்ச கண்டிப்பா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அதுல ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனோட கலர் காம்போ எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப காஸ்ட்லி, பட் அதனோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணவங்க எல்லாருமே சொன்னாங்க. இந்த பொடுகு பிரச்சனைக்காக நிறைய ஷாம்பு யூஸ் பண்ணேன், பட் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்டுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனோட லிங்க், அதை பத்தி ரிவ்யூ கூட நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், அதை பத்தி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதனோட கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சு பாருங்க, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டோஃப்ளை, கிட்டோஃப்ளை இப்போ ரீசெண்டாக தாங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4 மந்த் 5 மந்த் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் என்னன்னா, நம்ம பொடுகு இருந்துச்சுன்னா இந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு அது இதுன்னு யூஸ் பண்ணுவோம், பட் அது யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரையான மாதிரி ஒரு ஆயில் இருக்கும். ஸோ எப்பவுமே ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு எனக்கு தெரிஞ்ச 75% எல்லாருமே புலம்புறது இந்த பொடுகு பிரச்சனைக்காக தான். ஸோ அதை ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். இதை கிளியர் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துங்கிறது இருக்கும். 2 days once அது கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லியும் நைட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அப்படி முடியாதவங்க 2 days once கண்டிப்பாக ஆயில் அப்ளை, 2 days once கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்க. ஷாம்பு சொல்லியாச்சு, ஸோ அதே மாதிரி ஹேர் ஆயிலும் உங்களுக்கு சொல்லிடலாம். நான் யூஸ் பண்ணது சொல்கிறேன். ஸோ நான் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கப்போ வந்து நான் தாத்ரி ஹேர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணேன். ஸோ அதை பற்றி ரிவ்யூஸ் கூட கொடுத்துருப்பேன். அது ரிவ்யூஸ் கொடுத்தப்ப எனக்கு மட்டும்தான் நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னு நினச்சேன், பட் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. யாருமே யூஸ் பண்ணிட்டு நல்லா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது பெய்ட் ப்ரொமோஷன் எதுவும் கிடையாதுங்க, டைரக்டா நீங்க போய் மெடிக்கல் ஷாப்ல கூட வாங்கிக்கலாம். இதனோட பிரைஸ் 275 rupees என்னமோ தான். அது கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆயிருச்சுன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மலா கோகனட் ஆயில் அது இதுன்னு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஓவர் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆயில் வாங்க முடிஞ்சா வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா அதவே கண்டினியூ பண்ணுங்க, மாத்தி யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள் தாத்ரி யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கோகனட் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஒரு ஹேர் க்ரோத் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருச்சு போதும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த பாய்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் இதே தான் பண்ணுவாரு. குளிச்சு வந்த உடனே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த டவலை வச்சு அப்படியே தேய்தேன்னு தேய்ப்பீங்க. அந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சி இழுத்தாலும் முடி வளராது. ஒரு ஈவினிங் ஒரு ஆஃப்டர்நூன் ஹேர் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பிடிச்சி இழுத்து பாருங்க, அப்படி என்ன முடி இவ்வளோ வருதுன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு கொட்டிகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹேர் ட்ரை பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா மைல்டா வச்சு இது பண்ணுங்க. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணி அழுத்துட்டீங்கன்னா உங்க ஹேர் எல்லாமே ரூட்ஸோட வெளியே வந்துடும்.
ஸோ ஹேர் வந்து ட்ரை பண்ணுறப்போ சன்லைட்டில் நின்றுட்டு ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ விட்டமின் டியும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ விட்டமின் டி குறைபாடுனால ஹேர் ஃபால் ஆகுறதும் ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெய்லி 2-3 times ஹேரை நல்லா கோம்ப் பண்ணுங்க. சிஸ்டர் எனக்கு ஹேரே இல்லை, நான் எங்கே கோம்ப் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. ஹேர் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, அந்த இடத்துல வச்சு சீப்பு வச்சு நல்லா சீவுங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சி ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணுங்க. தண்ணி டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒர 6-8 tumbler தண்ணியாவது குடிக்கணும். அப்பா காலையிலேருந்து நான் தண்ணியே குடிக்கல, இப்பதான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவங்க சொன்னாங்களே 8 tumbler தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்னா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எங்காவது இருக்காது. எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 3 நாள் காஞ்சி போன செடிக்கு 1 நாள் தண்ணி ஊத்துனா வளருமா? அதே மாதிரிதான் நம்ம ரூட்ஸுக்கு தேவையான மாய்ஸ்சரைசர் அப்பப்போ நம்ம கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா ஹேருங்க ஒன்னொன்னா கட்டாயி கட்டாயி விழுகதான் செய்யும். ஸோ ஹேர் க்ரோத்துக்கு வந்து தண்ணியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பாடி ஹீட்னாலதான் நமக்கு ஹேர் ஃபால் எடுத்துக்கலாம். 1 month என்னென்ன ட்ரிங்க்ஸ் கொடுக்கணுமோ அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். ஸோ உங்களால முடிச்சதுன்னா ஏதாவது ஒரு ஜூஸாவது கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஹெல்த்தி ஃபுட் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவா கொடுத்துருக்கேன், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். இப்போ வந்து மெயினா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தா ஹேர் ஆயில், ஷாம்பூ அண்ட் ஹேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், ஹேர் ஃபால்ல எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இன்ஸ்டா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பிளாக்கா குட்டி குட்டியா நிறைய ஹேர் க்ரோத் ஆயிருக்கு பாருங்க. நிறைய பேர் சொன்னீங்க இந்த இடமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, சேம் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துதான் எனக்கும் க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ எந்த மாதிரி இருந்தாலும் ஹேர் பத்தி நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஸே வேணாம். எனக்கு ஹேர் வந்து ஃபோர்ஹெட்ல இப்படி சீவ்னா கூட இந்த குட்டி குட்டியா துண்டு முடி வந்து இப்படி முன்னாடி சுருண்டு சுருண்டு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நியூ ஹேர் நிறைய வளர்ந்துருக்கு. சரியா எந்த ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ணவே முடியாது துண்டு முடி இருந்துச்சுன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துங்கிறது டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. தவிர எனக்கு ஹேர் ஃபால்ங்கிறது நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வீடியோ போய் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இன்ஸ்டா மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.